சென்னைக்கு முதலாவது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவலை தொடர்ந்து மருத்துவ ஆக்சிஜனுக்கான தேவை அதிகரித்துள்ளது. இதனை சமாளிக்கும் வகையில் மாநிலங்களுக்கு ரயில்கள் மூலம் ஆக்சிஜன் டேங்கர் லாரிகள் கொண்டு செல்லப்பட்டு தேவையான இடங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன்படி 100வது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயிலை ரயில்வே அமைச்சகம் இயக்கியுள்ளது. இதுவரை மாநிலங்களின் தேவைக்கு ஏற்ப விரைந்து மருத்துவ ஆக்சிஜனை விநியோகிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருவதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னைக்கு முதலாவது எக்ஸ்பிரஸ் ரயில் தனது பயணத்தை தொடங்கியுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், கண்டெய்னர்களில் ஆக்சிஜனை ஏற்றுக்கொண்டு இந்த ரயில் மேற்கு வங்க மாநிலத்தின் துர்காபூரிலிருந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தடையில்லாமல் ஆக்சிஜனை விநியோகிக்க முடியும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.